அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிற சிறுகதையின் தலைப்பு வசதியாக ஒரு வேலை. கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு தான் அகல்யா. அவ தன்னுடைய குடும்பத்தோட வறுமையை போக்குறதுக்காக ஒரு வேலை தேடி போறா. வேலை தேடி போன அவளுக்கு வேலையும் கிடைச்சிது, அதோடவே நிறைய அனுபவங்களும் கிடைச்சிது. அதை பற்றி தான் இந்த கதை எழுதப்பட்டிருக்கு. இந்த கதையை எழுதியவர் நான், பார்த்தசாரதி அவர்கள். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்போ வாங்க கதையை வாசிக்கலாம். துபாயிலோ குவைத்திலோ வேலை வாங்கி தருவதாக மேத்யூ செய்திருந்த பத்திரிகை விளம்பரத்தை பார்த்துத்தான் அகல்யா அவனை சந்திக்க சென்றாள். நொடித்து தளர்ந்து நோயில் விழுந்து விட்ட வயதான பெற்றோரையும் படித்து கொண்டிருந்த தம்பி தங்கைகளையும் காப்பாற்ற அவளுக்கு ஒரு உத்தியோகம் தேவைப்பட்டது. உத்தியோகமாக மட்டுமில்லை, கை நிறைய பணம் சம்பாதிக்கிற உத்தியோகமாகத்தான் தேடினாள் அவள். ஆனால் குறைவாக சம்பாதிக்க முடிந்த வேலை கூட கிடைக்கிற வழியாய் இல்லை. மேத்யூவை அவள் சந்தித்தது தன்னுடைய அதிர்ஷ்டம் என்று அவனே நினைத்தான். முதலில் அவளும் அப்படித்தான் நினைக்க நேர்ந்தது. வியாபாரத்தில் மகத்தான பேராசைகளும் திட்டங்களும் முனைப்பும் உள்ள நடுத்தர வயது மனிதன்தான் மேத்யூ. மேத்யூவின் நினைப்பிலும் அகராதியிலும் சாத்தியமில்லை, முடியாது என்கிற வார்த்தைகளே கிடையாது. மேத்யூ சகலகலா வல்லவனாக இருந்தான். தற்போது அரண்மனைக்காரன் தெருவாகிவிட்ட ஆர்மேனியன் தெருவில் ஒரு கட்டிடத்தின் மூன்றாவது மாடியில் மேத்யூ டிராவல்ஸ் என்ற போர்டு தொங்கினாலும் போர்டில் அறிவிக்கப்படாத வேறு பல லாபகரமான வியாபாரங்களையும் அவன் செய்து வந்தான். அவனுடைய நிறுவனத்தில் ஆண்களை விட பெண்கள், அதுவும் இளம் பெண்கள், அதிக எண்ணிக்கையில் வேலை பார்த்தார்கள். அகல்யாவை பார்த்தவுடன் மேத்யூவுக்கு பிடித்துவிட்டது. துபாய் வேலை ஒன்றும் லட்டு மாதிரி உடனே கையில் கிடைக்காது. அதுக்கு முன்னால நிறைய பணம் செலவழிக்கணும். ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு வேணும்னா உள்ளூரில் இங்கே சென்னையிலேயே ஒரு வேலை தர்றேன் என்ற வார்த்தைகளையும் புன்னகையையும் சேர்த்து அவளிடம் வழங்கினான் மேத்யூ. அகல்யா சம்மதித்தாள். அவளுக்கு மலையாளம், தமிழ், ஆங்கிலம் ஆகிய மூன்று மொழிகள் தெரிந்திருந்தது வசதியாக போயிற்று. அவளுடைய உயர்நிலை பள்ளி படிப்பு காலம் வரை அவர்கள் குடும்பமே பாலக்காட்டில்தான் இருந்தது. பின்புதான் பிழைப்பை தேடி சென்னைக்கு வந்தார்கள். மேத்யூவை போன்ற கெட்டிக்கார வியாபாரிக்கு இப்படி மூன்று மொழிகள் தெரிந்த பெண் எத்தனையோ விதங்களில் பயன்படக்கூடியவளாகவும் அவசியமாகவும் இருந்தாள். எப்படியோ மாதம் 200-300 ரூபாய் கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை கிடைத்தால் கூட போதும் என்று தேடி அலைந்தவளுக்கு முதல்ல மாதம் 500 ரூபாய் தான் தர முடியும், அப்புறமா போக போக ஏதாவது பார்த்து செய்யலாம் என்று மேத்யூ கூறிய சொற்கள் அமிர்தமாக காதில் ஒலித்தன. மேத்யூ டிராவல்ஸ் அலுவலகத்தில் ஏற்கனவே அகல்யாவின் வயதை ஒத்த வேறு சில பெண்களும் வேலை பார்த்து வந்தார்கள். துணைக்கு இன்னும் 2-3 பெண்கள் இருக்கிறார்கள் என்பதை நினைத்த போது அகல்யாவுக்கு ஆறுதலாக இருந்தது. வீட்டில் அப்பளமும் சீடையும் முறுக்கும் தயாரித்து கடைகளுக்கும் ஸ்டால்களுக்கும் தேடி கொண்டு போய் அதை விற்று பிழைத்து வந்த குடும்பத்தில் ஒரு நபர் உத்தியோகத்துக்கு போய் மாதச்சம்பளம் வாங்கப் போவதை எண்ணினால் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. நம்ம அகல்யாவுக்கு வசதியாக ஒரு வேலை கிடைச்சாதான் நம்ம குடும்பம் தலை தூக்க முடியும் என்று அடிக்கடி அவள் தந்தை பெருமூச்சுடனும் ஏக்கத்துடனும் கூறுவது உண்டு. அந்த பெருமூச்சுக்கும் ஏக்கத்துக்கும் இனி அவசியமில்லை என்பதை நினைத்த போது ஒரு வினாடி அகல்யாவுக்கே நிம்மதியாயிருந்தது. இது மிஸ் அகல்யா, நாளையிலிருந்து இவங்க இங்கே வேலைக்கு வருவாங்க, டெலக்ஸ் அனுப்புறது ரிசீவ் பண்ணுறதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் என்று மற்ற இரண்டு பெண்களிடமும் மேத்யூ அவளை மலையாள தமிழில் அறிமுகப்படுத்திய போது அவர்கள் சிரித்த ஒரு தினசான சிரிப்பும் நடந்து கொண்ட தினசும் அகல்யாவுக்கு என்னவோ போல் இருந்தன. ஒருவேளை தான் அவர்களை விட அழகாகவும் நிறமாகவும் இருப்பதால் அவர்கள் பொறாமை அப்படி வெளிப்பட்டிருக்கலாம் என்று அவளாக கற்பனை செய்து கொண்டாள். தன் வீட்டில் போய் அகல்யா இந்த விவரங்களை எல்லாம் சொன்னபோது எல்லோருக்குமே திருப்தியாகத்தான் இருந்தது. சின்னஞ்சிறு குழந்தைகளை முறுக்குடனும் சீடையுடனும் கடற்கரைக்கும் கடை வீதிகளுக்கும் துரத்துவதை இனியாவது குறைத்து கொள்ள முடியும் என்று நினைத்து அந்த ஏழை குடும்பம் நிம்மதியடைந்தது. மேத்யூ டிராவல்ஸில் வேலை பார்க்க சென்ற முதல் நாளே அங்கிருந்த மற்றவர்கள்
தன்னிடம் அவ்வளவு சுமூகமாகவும் கலகலப்பாகவும் பழகவில்லை என்பது அகல்யாவுக்கே புரிந்தது. பொறாமையா அசூயையா என்ன காரணம் என்பதும் தெரியவில்லை. அவர்கள் அவளை சுட்டிக்காட்டி தங்களுக்குள் கண்களை சிமிட்டி ஏதோ பேசிக்கொண்டார்கள். நமுட்டு சிரிப்பு சிரித்தார்கள். அகல்யாவின் குடும்ப வறுமையும் சிரமங்களும் இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமலும் கண்டுகொள்ளாமலும் இருக்க அவளுக்கு கற்றுக் கொடுத்திருந்தன. போக போக பல விவரங்கள் அகல்யாவுக்கு புரிந்தன. மாத்யூ டிராவல்ஸில் வாடிக்கைக்காரர்கள் பயணம் செய்ததை விட மாத்யூ தான் அதிகமாக பிரயாணம் செய்தான். இன்று சிங்கப்பூர், நாளை ஹாங்காங், நாளை மறுநாள் பாங்காக், துபாய் என்று மாத்யூ மாதத்தில் முக்கால்வாசி நாட்கள் வெளியேதான் இருந்தான். வெளிநாடுகளுக்கும் வெளிநாடுகளிலிருந்தும் பூடகமான டெலக்ஸ் செய்திகள் வந்தன. டிக்கெட்டுகள், விமான பயண ஏற்பாடுகள் மூலம் வந்த வருவாயை விட பல லட்சக்கணக்கில் வேறு வகை வருமானம் குவிந்து கொண்டிருந்தது. கடத்தல், கொல்லைப்புற வழியில் மணி எக்ஸ்சேஞ்ச் என்று பல விவகாரங்கள் அங்கே காதும் காதும் வைத்த மாதிரி நடந்து கொண்டிருந்தன. சூதுவாதில்லாத ஏழை குடும்பம் ஒன்றின் அப்பாவி பெண்ணாகிய அகல்யா கபடங்களையும் கள்ளங்களையும் புதிதாக மெல்ல மெல்ல கற்று தேர வேண்டியிருந்தது. அதையே ஒரு கலையாக பழக வேண்டியிருந்தது. சில நாட்கள் காலை 7:30 மணிக்கே வரவேண்டியிருந்தது. வேறு சில நாட்களில் வீடு திரும்பவே 10:00 மணிக்கு மேல் ஆனது. 10:30 மேல் சிட்னி சிங்கப்பூர் மார்க்கமாக சென்னையில் இறங்கும் விமானத்தில் அவர்கள் எதிர்பார்க்கிற பிரயாணி அல்லது பிரயாணிகள் இருந்தால் மீனம்பாக்கம் விமான நிலையத்துக்கே போக வேண்டியிருக்கும். மாத்யூ டிராவல்ஸின் மர்மங்களும் உள்விவகாரங்களும் ரகசியங்களும் அவளுக்கு புரிய புரிய அவளது சம்பளத்தில் 100 கூடிக்கொண்டே வந்தது. கம்பெனியில் அவள் தவிர்க்க முடியாதவள் ஆனாள். 100 coconuts என்று தொடங்கி 100 தேங்காய்கள் அனுப்பவும் என்று ஒரு தந்தியோ டெலக்ஸோ வந்தால் அந்த சொற்களின் அன்றைய அர்த்தம் என்ன என்பது மாத்யூவுக்கு அல்லது அகல்யாவுக்கு மட்டுமே தெரியும். 100 தேங்காய்களைப் போல பல ரகசிய வார்த்தைகள் இவர்கள் அனுப்பும் டெலக்ஸிலும் பெரும் டெலக்ஸிலும் சர்வசகஜமாக அன்றாடம் புழங்கிக் கொண்டிருக்கும். டிராவல்ஸ் என்பது பெயருக்கு ஒரு முகமூடியாக அங்கீகரிக்கப்பட்ட பெயராக இருந்ததே ஒழிய அங்கே லாபம் தருகிற சட்டவிரோதமான பல காரியங்கள் நடந்தன. ஆபத்தான இந்த வேலையை விட்டுவிட வேண்டும், குறைந்த சம்பளம் கிடைத்தாலும் வம்பில்லாத ஒரு நல்ல வேலையை பார்க்க வேண்டும் என்று நடுநடுவே அகல்யாவுக்கு தோன்றும். அந்த மாதிரி மனநிலையையோ அதை பிரதிபலிக்கும் பேச்சையோ அவளிடம் கண்டால் உடனே சற்றும் தயங்காமல் அவள் சம்பளத்தில் 100 ரூபாயை உயர்த்தினான் மாத்யூ. ஒரு சில மாதங்களில் அவள் மாத சம்பளம் 1000 தாண்டிவிட்டது. பெண்களிடம் ஒரு சௌகரியம் இருந்தது. அவர்கள் தங்கள் ரகசியங்கள் எப்போதும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள். ஆண்களிடம் வேறு தொல்லை இருந்தது. கோவாவிலிருந்து டிசோசா என்றொரு வாலிபன் ஆரம்பத்தில் மாத்யூ டிராவல்ஸில் வேலை பார்த்தான். 1 வருடத்துக்குள் தொழில் ரகசியங்களை எல்லாம் புரிந்து கொண்டு விட்ட அவன் பக்கத்து பிராட்வேயில் டிசோசா டிராவல்ஸ் என்று ஆரம்பித்து பிரிந்து போய்விட்டான். இந்த கசப்பான அனுபவத்துக்கு பின் மாத்யூ பெண்களை மட்டுமே அதிக அளவில் வேலைக்கு சேர்த்தான். அதுவும் அதிக அளவு பொருளாதார வசதி இல்லாத ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களை விவரம் அறிந்து வேலைக்கு சேர்த்தான். அகல்யா வேலைக்கு சேர்ந்த முதல் 2 வருடங்கள் வரை எல்லாமே பிரமாதமாய் இருந்தன. சம்பளத்தை தவிர திடீர் திடீரென்று வெளிநாட்டு கடிகாரம், நைலக்ஸ் புடவை, துணிமணிகள், வாசனை திரவியங்கள் என்று அகல்யா வீட்டில் கொண்டு வந்து குவித்தாள். தம்பி தங்கைகள் கையில் எல்லாம் டிஜிட்டல் வாட்சுகள் டாலடித்தன. கை கடிகாரம் கட்டிக்கொண்டே பழக்கமில்லாத கர்நாடகமான அம்மா கையில் கூட வற்புறுத்தி ஒரு டிஜிட்டல் கடிகாரத்தை மாட்டிவிட்டிருந்தாள் அகல்யா. இனிமேல் வீட்டில் கடிகாரம் கட்டுவதற்கு கைகள் மிச்சமில்லை என்ற அளவுக்கு ஆகிவிட்டது. வேலை பார்ப்பவர்களின் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அடைய மாத்யூ பல நல்ல காரியங்களை செய்தான். ஒவ்வொரு மாதமும் கடைசி வேலை நாளன்று சுளை சுளையாக சலவை நோட்டுகளை எண்ணி சம்பளம் கொடுத்தான். அகல்யா அங்கு வேலைக்கு சேர்ந்த 3வது வருடம், 4வது மாதம் 30ஆம் தேதி அன்று காலை 10 மணிக்கே வழக்கம் போல் மாத்யூ எல்லாருக்கும் சம்பளப்பட்டுவாடா செய்து கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் திடீரென்று எதிர்பாராத விதமாக மஃப்டியில் நுழைந்த ஒரு போலீஸ் பார்ட்டி மாத்யூவிடம் அடையாளங்களையும் ஆர்டரையும் காண்பித்துவிட்டு
அலுவலகத்தை சோதனை போட ஆரம்பித்தார்கள். சம்பள பணத்துக்காக பிரித்து திறந்து வைக்கப்பட்டிருந்த மேத்யூவின் கைப்பெட்டியிலிருந்து பச்சை நிற ஸ்டெர்லிங் நோட்டின் கட்டு ஒன்று சரிந்தது. வந்திருந்த போலீஸ் ரெய்டு பார்ட்டியின் முக்கிய இன்ஸ்பெக்டர் அதை கவனித்துவிடவே தலைவலி ஆரம்பமாயிற்று. பெட்டியை முழுவதும் குடைந்ததில் ஸ்டெர்லிங், டாலர் என்று மேலும் மேலும் பல கத்தைகள் அகப்பட்டன. இன்ஸ்பெக்டர் விவரங்களை விசாரித்த போது தங்கள் கஸ்டமர்களாகிய பிரயாணிகள் சிலருக்காக பேங்கிலிருந்து எடுத்த எக்ஸ்சேஞ்ச் தொகை அது என்று துணிந்து புழுகினான் மாத்யூ. இன்ஸ்பெக்டர் உடனே அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எங்கே என்று கேட்டபோது அவனால் சமாளிக்க முடியவில்லை, பூசி மெழுகினான். கடைசியாக மாத்யூ கைதானான். அவன் கண் முன்பே மாத்யூ டிராவல்ஸ் போலீசாரால் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. தனது செயல்களுக்கும் தன்னிடம் வேலை பார்ப்பவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவர்கள் அப்பாவிகள் என்று மாத்யூவே கூறிவிட்டான் என்றாலும் அகல்யா முதலியவர்களை சோதனையிட்டு அவர்கள் எதையும் வெளியே கொண்டு போகவில்லை என்று உறுதி செய்த பிறகு போலீசார் அவர்களை வெளியே அனுமதித்தனர். அகல்யாவும் அங்கே அவளுடன் வேலை பார்த்த கிரேசி என்னும் மற்றொரு ஆங்கிலோ இந்திய பெண்மணியும் வீடு செல்வதற்காக பக்கத்து ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி மௌனமாக நடந்து கொண்டிருந்தார்கள். அருகருகே நடந்து போய்க் கொண்டிருந்தாலும் இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் எதுவும் பேசிக் கொள்ளவில்லை. முதலில் அகல்யாதான் ஆரம்பித்தாள். கோடி ரூபாய் கிடைச்சாலும் இனிமே இந்த மாதிரி டிராவல் ஏஜென்சியில வேலை பார்க்க மாட்டேன். பம்பாயில என் பிரதர் கம்பெனி எக்ஸிக்யூட்டிவா இருக்கான். அவன் சிபாரிசுல எங்கேயாவது ஸ்டெனோ வேலை தேடிக்கிட்டு போகலான்னு பாக்குறேன். இந்த ஊரே எனக்கு பிடிக்கல. ஐ எம் டயர்ட் ஆஃப் திஸ் ஜாப் என்றாள் கிரேசி. கிரேசி, நான் எத்தனையோ தடவை இந்த மாத்யூவை வார்ன் பண்ணியிருக்கேன். பிரீஃப் கேஸ்ல கத்த கத்தையா ஃபாரின் கரன்சியை திணிச்சுக்கிட்டு அலையாத, மாட்டிக்க போறேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா அதையெல்லாம் அவன் கேட்டாதானே, கடைசியா இன்னைக்கு மாட்டிக்கிட்டான். இதெல்லாம் நத்திங் மாத்யூவுக்கு, இது கொசுக்கடி மாதிரி தான். எப்படியாவது சமாளிச்சு தப்பி வெளியே ரிலீஸ் ஆகி தொழில் நடத்துவான் பாரு என்றாள் கிரேசி. அது ரொம்ப கஷ்டம் கிரேசி, இது ரொம்ப ரொம்ப பெரிய அஃபென்ஸ், அத்தனை சுலபமா விட்டுற மாட்டாங்க. எப்படியோ தொலைஞ்சு போகட்டும், நமக்கு இனிமே இந்த மாதிரி ஜாப் வேண்டாம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஒரு ஜாப், அது வசதியே இல்லாத வேலையானாலும் பரவாயில்லை, அதுவே போதும். எல்லா வசதியான வேலையிலையும் இப்படி வசதி குறைவான பல அபாயங்கள் இருக்கத்தான் இருக்கும். அப்படின்னா அந்த வசதி நமக்கு தேவையில்லை, ஒரு சாதாரண வேலை, நல்ல வேலை போதும். மாத்யூவின் மேல் ஏற்பட்ட வெறுப்பில் ஒரு தற்காலிக நெருக்கம் அவர்களிடையே உண்டாகியிருந்தது. கிரேசி செயின்ட் தாமஸ் மவுண்டில் வசித்தாள். அகல்யா மாம்பலத்தில் வசித்தாள். மாம்பலம் ஸ்டேஷனில் இறங்கும் போது கூட இன்னைக்கு தேதி 30, வாங்கின சம்பளம் இருக்கு, உடனே வேலை கிடைக்கலனாலும் 10-15 நாள் அலைஞ்சு தேடியாவது ஒரு கௌரவமான வேலையா பார்க்கணும் என்றாள் அகல்யா. இருவருமே கடுமையான வைராக்கிய மனநிலையில் இருந்தார்கள். மாத்யூ நடத்தி வந்த அந்நிய செலாவணி மோசடி போன்ற தொழில்களில் வேலை பார்க்கவே அருவறுப்பு அடைந்திருந்தார்கள். ஏப்ரல் மாதம் கடைசி நாளான 30ஆம் தேதி மின்சார ரயிலில் பரஸ்பரம் விடைபெற்று கொண்ட அந்த தொழில் சிநேகிதிகள் மறுபடி சந்திக்க எத்தனை மாதங்கள் ஆகுமோ என்ற கவலையோடு பிரிந்தார்கள். ஆனால் அடுத்த நாள் காலை 9 மணிக்கே, அதாவது மே மாதம் 1ஆம் தேதியே, அகல்யாவும் கிரேசியும் சந்தித்துக் கொள்ள முடிந்தது. சந்தித்த இடம் பிராட்வே, சந்திக்க நேர்ந்த இடம் டிசோசா டிராவல்ஸ். 9:30 மணிக்கு கிரேசி அங்கே நுழைந்த போது மோஸ்ட் இம்மீடியட் சென்ட் 100 செரி ஃப்ரூட்ஸ் என்று சிங்கப்பூருக்கு ஒரு கேபிள் செய்தி அனுப்பி கொண்டிருந்தாள் அகல்யா. எதிர்பாராமல் அங்கே கிரேசியை பார்த்ததும் ஒரு கணம் அகல்யாவுக்கும், அகல்யாவை பார்த்ததும் ஒரு கணம் கிரேசிக்கும் முகத்தில் அசடு வழிந்தது. அடுத்த கணமே சமாளித்து கொண்டு, ராத்திரி டிசோசா வீட்டுக்கு வந்திருந்தான் என்ற ஒரு வாக்கியத்தையே கோரஸ் மாதிரி பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொண்டார்கள். அப்போது டிசோசா குறுக்கிட்டு சிரித்தபடியே இருவரையும் பார்த்து சொன்னான், எங்க பறந்தாலும் பறவைகள் பழையபடி பழகிய தெரிஞ்ச கூடுகளுக்கே திரும்பி வந்தாகணும். அகல்யாவும் கிரேசியும் அவன் கூறியதை ஏற்பது போல் அவனை நோக்கி புன்முறுவல் பூத்தார்கள். கதை முடிவடைந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய
பல சிறுகதைகளும் நாவல்களும் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் நீங்கள் கேட்கலாம். அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு சந்திப்போம். நன்றி.